ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை குழம்பு. ரொம்ப சத்தானது, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாக செய்யுங்க. நான் இப்போ ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து ஒரு வாணலியில் வந்து நல்லா ட்ரையாக, எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க, சும்மா வெறும் கருவேப்பிலையை நல்லா வந்து வறுத்து வதக்கி நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரொம்ப கருகவும் விடாமல் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ண தான் போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றி இறக்க தேவையில்லை. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா கொஞ்சமாவது நல்லா மிக்சியில் அடி இது பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதி அளவாவது வதங்கி வந்திருக்கு. ஃபுல் ஸ்பீடில் வச்சு வதக்குனிங்கன்னா எப்படியா இருந்தாலும் வந்து அடியில் உள்ள கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி, இப்போ வந்து நான் சட்டிலேருந்து மாற்றலை, அதே சட்டியில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு, நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கருவேப்பிலை குழம்புக்கு எப்போதுமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் பாருங்கள், நான் வந்து ஒரு 10 வெந்தயத்துக்கிட்ட தான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 10-12 வெந்தயம் தான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து பொரிய ஆரம்பிக்குது. பொரிஞ்சு வர நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் முழு ஜீரகமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட போட்டிருக்கேன். 30 வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து முழு வெங்காயமாக தான் நான் சேர்த்துருக்கேன், கட் பண்ணியெல்லாம் போடலை. அதில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்க கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ பொடி பண்ணதை நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வதக்கி வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்குறோம் பாருங்களேன், அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதோட இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இந்த குழம்புக்கு வந்து தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இல்லை, தக்காளி நிறையா சேர்க்க மாட்டேங்கிறவங்க புளி தக்காளியை குறைச்சிட்டு கொஞ்சமாக புளியை வேணால் சேர்த்துக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது வந்து வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா பெரிய பழமாக 4 பழம் எடுத்து இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, மிக்ஸியில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்களேன். இப்போ பேஸ்ட் பண்ணதை நம்ம வந்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதோட இதோட சேர்த்துக்கலாம். நம்ம 4 நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்குவோம். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாரம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எதுவுமே மசாலா இன்னும் சேர்க்கலை. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்ப்போம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் வந்து நான் தனியாத்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு சேர்த்துப்போம். அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு வந்து சேர்க்க போகிறது வந்து குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் காரத்துக்காக தான் கொஞ்சமாக வந்து நான் இது போட்டிருக்கேன். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் சேருங்க. 3 ஸ்பூன் நல்லா டீஸ்பூனில் 3 ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது வரலும் வந்து நம்ம குழம்புக்கு நம்ம என்னென்ன சேர்க்கலைன்னா, உப்பு சேர்க்கலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் வந்து ஒரு 3 டம்ளர், கொஞ்சம் வந்து தலதலன்னு இருக்க மாதிரி, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு 3 டம்ளருக்கு மேலே கொஞ்சம். பாருங்களேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு சொல்கிறேன் நான். தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நம்ம ஆரம்பமே, ஏன்னா இது வந்து இப்போ தாளித்து விட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து ஓரளவு வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம குழம்புக்கு வந்து உப்பே சேர்க்கலை. உப்பு வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். கொதிச்சு வர நேரம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நம்ம வந்து நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்கள் ஆரம்பத்தில் ஊற்றின எண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் என்ன பண்ணணும் பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வரும்போது நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா ரெடியாகி வாசனையாக இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு. பாருங்கள் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம் வந்து குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இப்போ வந்து பசங்கள்லாம் கருவேப்பிலையெல்லாம் இதுலேயுமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி குழம்பாக வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வச்சு கொடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் வெறும் முட்டை அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.